இந்த வீடியோவில் எப்சானோட TM282X தெர்மல் பிரிண்டர் ஓகேங்களா, தெர்மல் பிரிண்டர்னு சொல்லலாம், ரெசிப்ட் பிரிண்டர்னு சொல்லலாம். இந்த மாடலை பற்றி தான், இது வந்து ஒரு கஸ்டமருக்கு டெலிவரி பண்ணியிருந்தோம். ஸோ இந்த மாடலை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதெல்லாம் பார்த்தோம்னா நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ட்ரெஸ்டிங் விஸ்லோட நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கும். ஆல் டைப்ஸ் ஆஃப் லேப்டாப், டெஸ்க்டாப், பிரிண்டர், சிசிடிவி, டிடிஎஸ் சேல்ஸ் சர்வீஸ் அசோசியேஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஆல் ஓவர் தமிழ்நாடு சேல்ஸ் சர்வீஸ் அசோசியேஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்கள். இந்த பிரிண்டர், இந்த வீடியோவில் பார்க்குற இந்த எப்சானோட TM82X பிரிண்டர் தேவைப்பட்டாலும் சரி, ஸோ கால் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளோட நம்பர்ஸும் இருக்குது, நம்மளோட வெப்சைட்ஸும் இருக்குது. நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அமௌண்ட் சென்ட் பண்ணிங்கன்னா இங்கேருந்து கூரியரில் சென்ட் பண்ணி விட்டுரும், உங்களுக்கு சேஃபாகவே வந்துடும். இன்ஸ்டாலேஷன் சப்போர்ட்டும் நம்ம சைடில் இருந்தே உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவோம். ஓகே, இப்போ அவங்க வீடியோவில் போகலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு கஸ்டமர் வந்து ஷாப்புக்காக கேட்டிருந்தார். இந்த பிரிண்டரை பொறுத்த வரைக்கும், தெர்மல் பிரிண்டரை பொறுத்த வரைக்கும் நிறைய ரெசிப்ட்டுக்காக தான் ஓகேங்களா, இந்த பில்லுக்காக தான் இந்த பிரிண்டர் வந்து நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ட்ரெஸ் ஷாப் ஆகட்டும், இல்லை சின்ன மளிகை ஷாப் ஆகட்டும், ஓகே சூப்பர் மார்க்கெட் ஆகட்டும், இந்தமாதிரி நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த தெர்மல் பிரிண்டர் யூஸ் பண்ணுவாங்க. நிறைய ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக யூஸ் பண்ணுவாங்க. நார்மல் A4 பிரிண்டரை கூட ஒரு சிலர் பில்லுக்கெலாம் யூஸ் பண்ணுவாங்க, ஒரு சிலர் தெர்மல் பிரிண்டர், இந்தமாதிரி டாட் மேட்ரிக்ஸ் பிரிண்டர், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிரிண்டர் யூஸ் பண்ணுவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா இந்த தெர்மல் பிரிண்டருமே நிறைய பில்லிங் ஷாப்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல பார்க்கலாம். இந்த பிரிண்டரை பொறுத்த வரைக்கும் இந்த கஸ்டமர் பார்த்தீங்கன்னா மாடல் உட்பட எல்லாமே இவரே சொல்லியிருந்தார், எனக்கு எப்சான்லேயே தாங்க, எப்சான்லேயும் TM82X இந்த மாடலே தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி ப்ளஸ் ஈத்தர்நெட், உங்களுக்கு யூஎஸ்பி ஆப்ஷனும் வந்துடும், ஈத்தர்நெட் ஆப்ஷனும் வந்துடும். இது ரெண்டுத்துலேயும் நீங்கள் இதில் கனெக்ட் பண்ணிக்க முடியும், இது ரெண்டுத்துலையுமே கான்ஃபியூரும் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட்டு நம்ம இதில் ரோல் பேப்பர் ஒன்று வந்து இது கூடயே கொடுத்துட்றாங்க. பிரிண்டர் கூட பார்த்தீங்கன்னா ஒரு ரோல் நம்மளுக்கு வந்துடுது, நெக்ஸ்ட் ரோல்லேருந்து நம்மளை வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ இதில் பட்டன்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஆன் ஆஃப் பட்டன், அப்புறம் ஃபிட் பண்ணுறதுக்கான பட்டன், இண்டிகேஷன் பார்த்தீங்கன்னா ஆன் ஆஃப்க்கான இண்டிகேஷன், எதனா எரர் வந்துன்னா அதுக்கான இண்டிகேஷன் வந்துடுது. ஸோ எரர் வந்துச்சுன்னா எரர் இருக்குது, என்ன எரர்னு சொல்லிட்டு அதுக்கான இண்டிகேஷனும் நம்மளுக்கு இதிலேயே கொடுத்துருவாங்க. பட்டன்ஸை பொறுத்தவரைக்கும் ரெண்டு பட்டன் தான். பேக் சைடில் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு ஸோ நார்மலாக எப்போயுமே பவர் போர்ட் ஒன்று வந்துடும், பிரிண்டருக்கான பவர் போர்ட் ஒன்று எப்போயுமே டிஃபால்ட்டாக நம்மளுக்கு கொடுத்து பிரிண்டருக்கான பவர். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி போர்ட்டு, நார்மலாக எல்லா பிரிண்டருமே வரல, யூஎஸ்பி ஆப்ஷன், யூஎஸ்பி மூலிமா சிஸ்டத்தை கனெக்ட் பண்ணுறதுக்காக, லேப்டாப்பு டெஸ்க்டாப்பை கனெக்ட் பண்ணுறதுக்காக யூஎஸ்பி ஆப்ஷனு. ஸோ டெஸ்ட் பிரிண்ட் எடுத்துருக்குறோம் பாருங்கள், இந்த மாதிரி தான் நம்மளுக்கு பில்லு வரும். இது டெஸ்ட் பிரிண்ட், அதனால் இவ்வளோ பெருசாக இருக்குது. நிறைய பேர் பார்த்திங்கன்னா மளிகை ஷாப்பில் யூஸ் பண்ணுவாங்க, இல்லை சின்ன சின்ன ஷாப்லேயும் யூஸ் பண்ணுவாங்க. நாங்கள் கொடுத்தது வந்து ஒரு சின்ன ஷாப்பு ஓகேங்களா, சின்ன மளிகை ஷாப்பு தான், அவங்க யூஸ் பண்ணுறதுக்காக கேட்டிருந்தாங்க. இதை டெஸ்ட் பேஜும் எடுத்து நம்மளுக்கு அவங்க கொடுத்துருந்தோம். டிரைவர் கொஞ்சம் மற்ற பிரிண்டர் கம்பேர் பண்ண சொல்ல, நம்ம நார்மலாக இங்க் டேங்க்கு லேசர் பிரிண்டர்ல அதை கம்பேர் பண்ண சொல்ல, இதில் கொஞ்சம் கஷ்டம், ரொம்ப கஷ்டம் அப்படின்லாம் இல்லை, அதேமாதிரி சேம் ப்ரொசீஜர் தான் வரும், ஒரு சின்ன சின்ன ஸ்டெப்ஸு மாறும். இது ஒரு ரெண்டு மூணு டிரைவர் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி வரும், அவ்வளோதான் ஓகேங்களா, ஒரு ரெண்டு மூணு டிரைவர் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பேக் சைடில் பாருங்கள், நார்மலாக பவருக்கான கேபிள் நம்மளுக்கு பிரிண்டர் கூடயே வந்துடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி, ஸோ டேட்டா ட்ரான்ஸ்ஃபருக்காக சிஸ்டத்துலேருந்து பிரிண்டருக்கு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஈத்தர்நெட் போர்ட்டும் கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா, ஈத்தர்நெட் போர்ட்டும் இருக்கும்ல, நீங்கள் லேன் கேபிள் வழியாகவும் பிரிண்டரை வந்து கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். ஸோ யூஎஸ்பி ஆப்ஷன் யூஸ் பண்ணாலும் சரி, இல்லை லேன் கேபிள் யூஸ் பண்ணாலும் சரி, இது ரெண்டுத்து மூலியமாகவும் இந்த பிரிண்டரை வந்து பிரிண்டரை வந்து நம்ம சிஸ்டத்தோட கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இதோட ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க பாருங்கள், என்ன ரோல் பேப்பர்னு சொல்லிட்டு, வித் ரோல் 79.5 mm இது. ஸோ ஆட்டோ கட்டர் லைஃப், இதோட பிரிண்டரோட லைஃப் எவ்வளோன்னு கொடுத்துருப்பாங்க பாருங்க. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1.5 million கட்ஸு, 3,60,000 ஹவர்ஸு, 60 lakh லைன்ஸ், இவ்வளோ இதுக்கு லைஃப் வந்து இருக்குது. அதனால் அவ்வளோ சீக்கிரத்தில் தான் இந்த பிரிண்டர் வந்து ப்ராப்ளம்ன்றது வராது. நிறைய ஷாப்பில் இதை யூஸ் பண்ணியிருப்பாங்க, கிட்டத்தட்ட 1 இயர், எனக்கு தெரிஞ்சு ஒரு 1 இயருக்கு 2 இயர்ஸ்க்கு மேலேயும் சரி, இல்லை 5 இயர்ஸ் 10 இயர்ஸும் சரி, அந்தமாதிரி யூஸ் பண்ணுவோம்லாம் பார்த்துருக்குறேன். ஸோ இந்த மாதிரி பிரிண்டர் உங்களுக்கும் தேவைப்படுது, பில்லிங்காக தேவைப்படுது. இது அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய சாஃப்ட்வேரில் தான் யூஸ் பண்ணுவாங்க, ஆல்ரெடி பில்லிங் சாஃப்ட்வேர் அவங்க ரெடி பண்ணி வச்சுருவாங்க, அந்த பில்லிங் சாஃப்ட்வேரில் யூஸ் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி பிரிண்டர் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா, ஸோ எப்சான்லேயும் சரி டிவிஎஸ்லேயும் சரி எல்லா தெர்மல் பிரிண்டரும் பண்ணிடுவோம். ஸோ ஜஸ்ட் கால் பண்ணுங்கள் 9585006736. அடுத்த ஒரு நல்ல வழியில் பார்க்கலாம்.